13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒளிபரப்பை தொடங்கியிருக்கிறது இலங்கை சர்வதேச வானொலி. இதனுடைய மலரும் நினைவுகளை நாம பார்க்கலாம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நமது எமரல் கலைக்கிடம்பத்தின் அசலும் நகலும் பகுதியில் இந்த பாடலை ஒளிபரப்பி இந்த பாடலின் நடுவில் கோரசாக ஒலிக்கும் ஹமிங் பகுதியின் வெட்டி அப்படியே அசலாக ஒரு பழைய பாடலில் இருந்து எடுத்தாளப்பட்டிருந்ததை நாம் தொட்டு காட்டியது நேர்களுக்கு நினைவிருக்கலாம். 1980களிலும் 90களிலும் இந்த குரல்கள்தான் தமிழக ரசிகர்களை இலங்கை வானொலிக்காக தவம் கிடக்க செய்தன என்றால் அது மிகையல்ல. 1925 சிலோன் ரேடியோ என்ற பெயரில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் நிறுவப்பட்டது. இந்த வானொலி தனது வர்த்தக சேவை பிரிவை 1950 தொடங்கி தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பொங்கும் பூம்புனல், நேயர் விருப்பம், நீங்கள் கேட்டவை, அன்றும் இன்றும், புதுவெள்ளம், மலர்ந்தும் மலராதவை, இசை தேர்தல், பாட்டுக்கு பாட்டு, இசையும் கதையும், இன்றைய நேயர், விவசாய நேயர் விருப்பம், இரவின் மடியில் என தூய தமிழில் புதுமையான நிகழ்ச்சிகளை வழங்கி தமிழகத்தில் தனக்கென்று நேயர்கள் வட்டத்தை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் உருவாக்கிக் கொண்டது. மேலும் அதில் பணியாற்றிய ஒலிபரப்பாளர்கள் எஸ்பி மயில் வாகனன், கே எஸ் ராஜா, பி ஹெச் அப்துல் ஹமீத், ராஜேஸ்வரி சண்முகம் ஆகியோருக்கு இருந்த ரசிகர் பட்டாளங்களின் எண்ணிக்கை தமிழ் சினிமா நட்சத்திரங்களின் ரசிகர் பட்டாளத்திற்கு இணையானது. உங்கள் தென்றலில் ஒலிக்கும் ஏனைய நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். 8 மணிக்கு தேன்கிண்ணம், 9 மணிக்கு கதம்பு மாலை, 10 மணிக்கு எமரல்ட் இன்டர்நேஷனல் விளங்கும் கலை கதம்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பான், 10:30 உல்லாச வேளை ஒலிக்கும், 12 மணிக்கு இதம் தரும் ரிதம், 12:45 செய்திகள், அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள். இன்றளவும் உலகில் 100,000+ அதிகமான தமிழ், சிங்களம், ஆங்கில பாடல்களின் இசைத்தட்டுக்களை கொண்ட ஒரே வானொலி நிலையம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் மட்டுமே. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இலங்கை வானொலி நிலையம் உள்நாட்டுப் போரின் போது கடந்த 2008 தனது சேவையை நிறுத்திக் கொண்டது. 13 ஆண்டுகளாக மீண்டும் இந்த சேவையை தொடர வேண்டும் என இலங்கை வானொலிக்கு கோரிக்கைகள் சென்றன. இதையடுத்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன தலைவர் ஹட்சன் சமரசிங்கே இந்தியாவில் வானொலி சேவையை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகள் நடப்பதாக கடந்த ஆண்டு தெரிவித்தார். இந்நிலையில் கடந்த மாதம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் தமிழக நேயர்களுக்காக கொழும்பு சர்வதேச வானொலி தனது ஒலிபரப்பை 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இந்த வானொலியை மத்திய அலைவரிசையில் 873 GHz கேட்கலாம் என்று தெரிவித்துள்ளனர். இலங்கை வானொலியில் பேசுவோரின் தமிழை கேட்பதே மனதை குளிர வைக்கும் ஓர் அலாதியான அனுபவம். இந்நிலையில் மீண்டும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் தனது ஒலிபரப்பை தொடங்கியிருப்பது தமிழக மக்களுக்கு புதியதோர் பொழுதுபோக்கு அனுபவத்தை தரும் என எதிர்பார்க்கலாம். இப்படி பழைய பாடல்கள் இன்றைய இசை அமைப்பாளர்களுக்கு ஒரு புதிய மெட்டை உருவாக்க கை கொடுக்கின்றன. ஆனால் ஒரு சில வரிகளில் ஒலிக்கும் மெட்டை வைத்து தமது கற்பனை திறனை எந்த அளவு பயன்படுத்துகின்றார்கள் என்பதை பொறுத்து இவர்களுடைய திறமை மெச்சப்படுகிறது. தலைமுறைகளை கடந்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு சாதனம் வானொலி. தமிழக மக்களுக்கும் வானொலிக்குமான அந்த தொடர்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் திரும்பி பார்க்கலாம். பொழுதுபோக்கிற்கு இன்று எத்தனையோ தொழில்நுட்ப வசதிகள் வந்துவிட்டாலும் இதன் தொடக்க புள்ளி வானொலி என்றே கூறலாம். செய்திகளையும் இசையையும் இன்றும் பல தகவல்களையும் வானலைகள் வடிவில் பயணித்து மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சென்று சேர்த்தது வானொலி. உலக வானொலி தினம் வரும் 13 தேதி கடைபிடிக்கப்பட இருக்கும் நிலையில் அதற்கு ஒரு வாரம் முன்னதாக இலங்கை வானொலியின் சர்வதேச ஒலிபரப்பு மீண்டும் தொடங்கியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 1924 முதன் முதலில் வானொலி சேவை தொடங்கியது. இங்கிலாந்து சென்று படித்து திரும்பிய கிருஷ்ணசாமி என்பவர் தன் தனிப்பட்ட முயற்சியால் அங்கிருந்து தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி வந்து சென்னையில் சிறிய அளவில் வானொலி ஒலிபரப்பை தொடங்கினார். இதன் பின்னர் 1938 அரசு சார்பில் சென்னை வானொலி நிலையம் தொடங்கப்பட்டது. இதன் பின்னர் 1939 திருச்சி வானொலி நிலையம் தனது ஒலிபரப்பை தொடங்கியது. அந்த காலகட்டத்தில் வானொலி பெட்டிகள் வீடுகளில் வைத்திருப்பது அரிதிலும் அரிது. சாவடிகள் என்று அழைக்கப்படும் பொது இடங்களிலேயே வானொலிகள் இருந்தன. வானொலி சேவையை பெறுவதற்கு 10 ரூபாய் செலுத்தி உரிமம் பெற வேண்டிய விதிகளும் அக்காலகட்டத்தில் இருந்தன. உள்ளூரிலிருந்து உலக செய்திகள் வரை அறிய நாளிதழ்களே ஒரே வழி என்றிருந்த நிலையை மாற்றியது வானொலி. 1948 மகாத்மா காந்தியடிகள் சுடப்பட்டு இறந்தது, 1964 அப்போதைய பிரதமர் நேரு காலமானது போன்ற தகவல்களை வானொலி மூலமாக மக்கள் விரைந்து அறிந்தனர். பேரறிஞர் அண்ணாவின் இறுதி ஊர்வலத்திலும் எம்ஜிஆர் இறுதி ஊர்வலத்திலும் லட்சக்கணக்கானவர்கள்
மக்கள் நேரில் பங்கேற்ற போதிலும் மேலும் பல லட்சம் பேர் சென்னை வானொலியில் அந்நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்தனர். செய்திகள் மட்டுமல்ல, வானொலியில் ஒலிபரப்பான திரை இசை பாடல்களும் மக்களை அன்றாடம் மகிழ்வித்தன. சென்னையில் நடைபெறும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளின் வர்ணனைகளை வானொலியில் கேட்பது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு இனிய அனுபவம். களத்தில் வீரர்கள் ஆடும் நிலையில் அதை நேரலையில் வர்ணித்த வர்ணனையாளர்களின் நாவில் தமிழ் நடனமாடியது. இப்படி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிய வானொலி இன்று FM போன்ற நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு தனது சேவையை தொடர்கிறது. உதவி பேராசிரியர் திரு ஜெயசக்திவேல் சார், வணக்கம். வணக்கம். வானொலிக்கும் மக்களுக்குமான தொடர்பை பார்த்தோம், உணர்வு ரீதியான ஒரு பிணைப்பை கடந்து என்னென்ன பங்களிப்பு அதை செஞ்சுருக்கு? வானொலியை பொறுத்தளவு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு வகையாக மாறிட்டு வந்திருக்குங்க. எப்படின்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வானொலின்றது அந்த வார்த்தையே பழசு அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி நிறைய பேர் வானொலி பற்றி பேசுகிறாங்கனாலே ஒரு பழைய ஆள் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, இன்றைக்கி காலத்தோட காலமாக அது அடுத்தடுத்த கட்டத்தை நகர்ந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கு. இன்றைய அந்த தொழில்நுட்பத்தையும் அது உள்வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். எங்களுடைய மாணவர்களே எங்கிட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, சார் நீங்கள் கிளப் ஹவுஸ் வாங்க, கிளப் ஹவுஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம். நான் வானொலியினுடைய அடுத்த வடிவமாக தான் அதை பார்க்குறேன், பாட்காஸ்ட்டோ இது கிளப் ஹவுஸையோ. ஆனால் இன்றைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானதாக இப்போ சொல்ல வேண்டியது, நம்ம வந்து தொழில்நுட்பம் என்னதான் வளர்ந்தாலும் முக்கியமானது ஒன்று என்னென்னா, தொழில் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் அற்ற அந்த ஒரு காலகட்டத்தில் உதவும் ஒரு தொழில்நுட்பமாக இந்த வானொலி ஒலிபரப்பு இருக்குது. அது அடுத்த கட்டமாக நகர்ந்துருக்கிறது எப்படி பார்த்துருக்கீங்கன்னா, நீங்கள் அந்த காலகட்டத்திலேயே என்னென்னலாம் அவங்களுக்கான பங்களிப்பாக கொடுத்துருக்குறாங்க, வெறும் பொழுதுபோக்கு சார்ந்து இல்லாமல் நம்ம கிரிக்கெட் வர்ணனை குறித்தும். ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு விவசாயத்துக்கான ஆலோசனைகள், அது மாதிரி ஒரு பரந்துபட்ட துறையில் என்னென்னலாம் பங்களிப்பு செஞ்சுருக்கு வானொலி. முக்கியமாக சொல்லணும்னா, நீங்கள் சொன்ன அந்த குறிப்பாக நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணது வந்து விவசாயத்திற்கான ஒரு இதுன்னு சொன்னாங்க. அது ஒரு மிக முக்கியமாக அகில இந்திய வானொலி பங்களிப்பு செஞ்சுருக்கு. அது எப்படின்னா, அது அந்த அந்த இன்றைக்கும் அதை பற்றி பேசுனாங்கன்னா ரேடியோ ரைஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, வானொலி அரிசினே ஒன்று வந்து ஐயார் ஒரு ஒரு ரகத்தை வந்து அவங்க அறிமுகப்படுத்தி அந்த பகுதியில் திருச்சி சார்ந்த அந்த சரௌண்டிங்கில் வந்து அது அது ரொம்ப பாப்புலர் ஆனது அந்த அரிசி. ரேடியோ ரைஸ், ரேடியோ ரைஸ்னே அதை சொல்லுவாங்க அந்த 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 அரிசி அந்த ரகத்தை. அது அது வந்து ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு. எப்படி எப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து கிராம வானொலிக்கு திருப்பி செலுத்தின அந்த நன்றி கடனுக்காகவா? இல்லை, அந்த அந்த அரிசியின் ரகத்தை வந்து அவங்க அந்த நிகழ்ச்சிகளில், அந்த உழவு விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சிகளில் அவங்க கொடுத்ததுனாலேயே அந்த அரிசி அந்த 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 ரகத்தை பற்றி அறிமுகப்படுத்தினதுனாலேயே விவசாயிகள் நிறைய பேர் அந்த அரிசி சாகுபடி பண்ணதுனால கடைசியாக அந்த அரிசிக்கு பேர் அது ஐயார் ஒரு வகையான ரகங்க, ஐயார் எட்டா என்னோ அந்த அந்த ரகம். ஆனால் அந்த பேர் இல்லாமல் இது வானொலி அரிசி அப்படின்ற மாதிரி ரேடியோ ரைஸ்னே ஆச்சு. அது அங்கே ரொம்ப நீண்ட நாளுக்கு வந்தாலும் கடையிலையும் கூட போய் கேட்குறவங்க ரேடியோ ரைஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்குற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. இது விவசாயத்தில். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்களிப்புகள்லாம் செஞ்சுருக்கு. உதாரணத்துக்கு அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்த்தது வானொலிகளாக இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய தமிழ் சேவை வந்து அன்றைய தினம் நிலவில் மனிதன் இருந்தது நேரலையில் பண்ணியிருக்கு. இங்கே இங்கே நம்ம தமிழக மக்களுக்கு அங்கே வாஷிங்டன்லேருந்தே கொடுத்த அந்த நிகழ்ச்சியாகட்டும், அதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த ஒரு எளிமையான மக்களுக்கும் புரிகின்ற மொழியில் நல்லதம்மின்னு சொல்லிட்டு ஐயா அவங்க கொடுத்தாங்க அந்த நிகழ்ச்சி. அதெல்லாம் வந்து உண்மையாலுமே ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அக்சசபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு என்னையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன், ஆனால் என்னையே வந்து இந்த மாதிரியான ஒரு படிப்பு இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குன்றதை சொன்னதே வெளிநாட்டு வானொலிகள், உள்நாட்டு வானொலிகள். கல்விக்கும் அந்த அளவு பங்களிப்பு கொடுத்தாங்களா? உண்மையாலுமே உதாரணத்துக்கு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஒளிபரப்பாகிய கம்யூனிகேஷன் வேர்ல்டு அப்படின்ற நிகழ்ச்சி சனிக்கிழமை மிக முக்கியமான நிகழ்ச்சியாக நாங்களாம் கேட்டோம். ஏன்னா உலகம் முழுக்க தொடர்பியல் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்றத எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒரு நேயர்னால் கேட்டுக்க முடியும், அதை வைத்து அவன் வந்து அடுத்த கட்டத்தை பயணிக்க முடியுன்றதுக்கு உதாரணமாக இருந்தது வானொலி. அந்த நிகழ்ச்சி கேட்டதுனால தான் ஓ இப்படி ஒரு படிப்பு இருக்கா, ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு படிப்பு இருக்கான்றதே நான் வந்து ஒரு இன்னைக்கு 2 கிலோமீட்டர் நடந்து பேருந்து இல்லாத வரிசை இல்லாத ஒரு கிராமத்தில் இருக்கிறவனுக்கு கேட்க முடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினது வானொலி. அங்கே வந்து ஒரு 4G தொழில்நுட்பமோ அல்லது நீங்கள் சொன்ன மாதிரியான எல்லா
சொல்கிறது, கேபிள் டெலிவிஷனோ டிடிஹெச்னுடைய இதெல்லாமே இதெல்லாம் பாருங்கள் ஏதோ ஒன்று சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் வானொலிக்கு மட்டும்தான், நீங்கள் வானொலி பெட்டியை ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா அது அதுக்கு பேட்டரியோ அல்லது எலக்ட்ரிசிட்டி மட்டும் கொடுத்தா போதும், ரீசார்ஜுன்ற ஒன்றுமே கிடையாது. ஆனால் எந்த ஊடகமாக இருந்தாலும், மற்ற எந்த ஊடகமாக இருந்தாலும், நீங்கள் ஃபோனை வாங்கினீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணணும், கேபிள் டிவினா அதுக்கு ரீசார்ஜ், இன்டர்நெட்டுக்கு ரீசார்ஜ். ஸோ இந்த ஊடகம் அதனால தான் வந்து என்றைக்குமே நிலைத்து நிற்கும் அப்படின்றதுக்கு ஒரு காரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் வழி சேவைங்கிறது வந்து இலங்கை தவிர்த்து, மற்ற நாடுகளில் இலங்கை தவிர்த்து வேற எங்கேயும் எந்த நாடுகள்ல இருந்தும் கொடுக்கப்படலை, கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்துட்டு ஆமாங்க, ஒரு 13 நாடுகளில் சிற்றலையில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம வானொலி ஒளிபரப்ப பண்பலை, மத்திய அலை, சிற்றலைன்னு 3 வகையாக பிரிக்கலாம். வெளிநாட்டு சேவைகள் அனைத்துமே சிற்றலையில் வரும். அது காரணம் என்னென்னா, தொலைதூரத்துக்கு போக வேணும் அப்படின்றதுனால அந்த இதில் தான். ஏன்னா பண்பலை வந்து ஒரு 80 கிலோமீட்டருக்குள்ளும், இன்றைக்குமே ஒரு வெளிநாட்டு நிறைய வானொலிகள் கொடுத்துட்ருக்காங்க, தமிழ் சேவை கொடுக்குறாங்க. ஆமாம், தமிழ் சேவை வந்து வந்துட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு சிங்கப்பூர் வானொலி, மலேசிய வானொலி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீன வானொலி, ஏன் பாகிஸ்தான் வானொலியே தமிழ் ஒளிபரப்பு செய்யறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி அப்போ இது இவங்கெல்லாம் யார் அங்கே இருந்து தமிழ் கத்துக்கிட்டு நமக்கான சேவையை கொடுக்கறாங்களா, இல்ல நம்ம தமிழ்நாட்டில இருந்தோ இல்ல இந்தியாவில இருந்தோ போய் அங்க அந்த மொழியை கத்துக்கிட்டு அதுக்கான சேவையை? ஒவ்வொரு வானொலி ஒவ்வொரு மாதிரி வைங்களா. இப்போ சீன வானொலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சீனால இருந்து இங்க வந்து சீனாவில நம்ம தமிழ் பல்கலைக்கழகங்கள்ல பயின்றுட்டு அவங்களே போய் அங்கே தமிழை கத்துக்கிட்டு. ஆமா, தமிழை கத்துக்கிட்டு. மற்ற வானொலி உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூர் வானொலியோ மலேசிய வானொலியோ அப்படி கிடையாது. அங்கேயே அவங்க தமிழர்கள் மிக அதிகமாக வசிப்பதால். அதில் இன்னொன்று என்ன விசேஷம்னா, இந்த மலேசிய வானொலி, சிங்கப்பூர் வானொலியெல்லாம் நீங்கள் விளம்பரங்களே ஆங்கிலத்தில் போகாது. நான் சொல்கிறது அறிவிப்பே ஆங்கிலத்துக்கு கலப்பு கிடையாது. விளம்பரங்களில் ஒரு வார்த்தை ஆங்கில வார்த்தை கலக்கணும் அப்படின்னா அந்த நிறுவனம் அதிக கட்டணம் கொடுக்கணும். ஒரு வார்த்தைக்கு ஒரு 2000-3000 அதிக கட்டணம் கொடுத்தா தான் ஆங்கில கலப்பே நடக்கும் அந்த விளம்பரத்தில். இப்போ நம்ம சேவை நேரத்தில் தமிழ் சேவையில் அந்த 24 ஒளிபரப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வானொலியில் நீங்க விளம்பரம் தமிழ் சேவை நேரம்ன்றது 24 உலகத்திலேயே முதல் 24 தமிழ் ஒளிபரப்பை கொண்டு வந்தது மலேசிய வானொலி. மின்னல் இப்போ வந்து மின்னல் எஃப்எம் இருக்கு, அன்னைக்கு வானொலி 6 ஸோ அந்த அப்போ பாருங்க, நம்ம மொழி வளர்ச்சியிலுமே வானொலியினுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு இங்கே இருக்கக்கூடிய உணவு பழக்கம் தெரியும், கலாச்சாரம் தெரியும், கல்வி சார்ந்த புரிதல் இருக்கும், அவர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அரசியல் புரிதலும் இருக்கும், சாதி குறித்த புரிதல் இருக்கும், அவர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கும் வேறு நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து இங்கே மொழி மட்டும் கற்றுக்கிட்டு போய் அங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கும் என்ன வேறுபாடு, அவங்க என்னெல்லாம் கொடுப்பாங்க இப்போ நிகழ்ச்சிகளில்? அதான் அவங்க எப்படின்னாங்க, அந்த நிகழ்ச்சியை வந்து நமக்காக பண்ணுறது இல்லையே, நம்மளுடைய ஆடியன்ஸுக்காக, அதாவது நிகழ்ச்சி வந்து மொழியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கலை கலாச்சாரம் மொழி. ஒரு சில வானொலிகள் அப்படி நான் சொல்கிறது, இப்போ சீன வானொலின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி பண்ணாங்க. ஆனால் நீங்கள் இலங்கை வானொலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேற்று முன்தினம் லதா மங்கேஷ்கர் அவங்க இறந்ததுக்கு 10 ஒரு மணி மட்டும் லைவ் நேரடியாக போகுது. ஆச்சரியமாக இருந்தது. நம்ம கூட அந்த மாதிரி இங்கே ஊடகங்கள் பண்ணியிருக்குமான்னு தெரியல. அது இந்த வானொலி வேறு வகையார் செய்யப்படுது. அந்த வானொலி அவங்க வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அரசியல் இங்கே இருக்கிறத சொல்கிற செய்திகளாக இருந்தால் அது ஓகே. ஆனால் அவங்க சொல்கிறது அப்படி கிடையாது. அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம், இப்போ பார்த்தீங்கன்னா பெய்ஜிங் ஒலிம்பிக் 2022 நேரலையில் தந்துட்டு இருக்காங்க அவங்க. இது நம்ம இங்கே இருக்கிற ஊடகங்கள் போய் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய வாய்ப்பு வசதிகளை தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வானொலி வந்து நம்மளுடைய வேலையை கெடுக்காது, கேட்டுட்டே நம்ம வேலையும் பார்த்துடலாம். ஆனால் தொலைக்காட்சி வந்து வேலையில் இடையூறு செய்யக்கூடியது, நம்ம அதுக்கான நேரம் ஒதுக்கணும், பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு உளவியல் சொல்கிறாங்களா, அது உண்மைதானா? அது உளவியல் இல்லைங்க. இப்போது நீங்கள் ஒரு காட்சியை பார்க்கும்பொழுது டக்குன்னு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி என்ன அப்படின்னு பார்த்தோம். நம்ம நம்மளுடைய தொலைக்காட்சிகளிலே ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கறதுக்காக ஒரு மியூசிக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதுவே ஒரு வானொலியினுடைய வடிவம் தான். நீங்கள் அதை அந்த காதின் மூலம் கேட்பதற்காக அதை அட்ராக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஒன்று. இன்னொன்று, நம்ம தொலைக்காட்சிகளே நிறையா நிகழ்ச்சிகள் வானொலி வடிவத்தில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம இந்தியா அளவில் நான் எடுத்துக்கிட்டேன்னா, 9 நிகழ்ச்சி எடுத்து பாருங்களேன். 4 பேர் உட்கார்ந்து பேசுவதுன்றதே கேட்பு ஊடகம்தான். அது ஆக்சுவலி விஷுவல் தொலைக்காட்சின்றது விஷுவல் கண்டென்ட் இல்லைங்களா. ஆனால் இதுக்குள்ளே இருந்து பேசுகிறது வந்து கலந்துரையாடலாட்டில் ஒரு கான்செப்ட் தான். ஆனால் இதே ஒரு நம்ம சர்வதேச ஊடகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்ஜசீராவோ அல்லது இந்த சிசிஎன்ஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாதிரியான 9 வந்து பேசுகிற மாதிரியான கான்செப்டே கிடைக்காது. ஏன்னா அவங்க அதுக்குள்ளே விஷுவலை கொண்டு வந்துருவாங்க. 2 இருந்தாலும் பேசுனாங்கன்னா அடுத்த 3 ஹாட் டாக்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபிசியில் நல்லாவே நீங்கள் பார்க்கலாம். அது ஓரியன்டான அந்த பிக்சர்ஸ்க்கு போயிடும். இப்போவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, கூடவே நம்ம ஒரு விஷுவலான ஒரு இதை சேர்த்திக்கு போட்டுட்ருக்கோம். இது டிஸ்ட்ராக்ட், இது பேசுகிறவங்க அதாவது கேட்டு இருக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகுது இல்லைங்களா, நம்ம உடனே அதை பார்க்கணும்னு போயிடுறோம். அப்போ பார்க்கணும்னு போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த வேலையை விட்டுட்டு பார்க்குறதுக்கான இதாக ஆகுது. ஆனால் வானொலி அப்படி கிடையாது. அதனால தான் வானொலி கேட்பதால் காது வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற நம்மளுடைய அறிவிப்பாளர், அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர், நிகழ்ச்சி நிலையக்கம் அந்த டாக்டர் சேயோன்னு சொல்லுவார். எதை வேணாலும் பண்ணலாம், நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் கையை வேலை செஞ்சீங்கன்னா கை வலிக்கும், கண்ணில் நிறையா நேரம் பார்த்தீங்கன்னா கண் வந்து எரியும். ஆனால் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா காது வலிக்காது. வானொலி கேட்பீங்களா,
கேட்பீங்கன்னா என்ன மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்பீங்க, கேட்க மாட்டீங்கன்னா ஏன் வானொலி மீது உங்களுக்கு நாட்டம் இல்லை அப்படிலாம் மக்கள்கிட்ட கேட்டோம். மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பார்க்கலாம். இலங்கை வானொலி மீண்டும் ஒளிபரப்பு என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு தமிழகத்திலே வந்து தமிழ் தமிழ் என்று சொல்லக்கூடியவர்களுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் வந்து தூய தமிழை நான் கேட்க முடியாது. ஆனால் அதே சமயத்திலே இலங்கை வானொலியிலே வந்து நாம் தூய தமிழை கேட்கலாம். இலங்கை வானொலி 13 ஆண்டுகளுக்கு பின்பாக இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல செய்திகளை உடனுக்குடன் மக்களுக்கு தெரிவிக்கின்ற செய்தியாக இருந்தது. இலங்கையில் வந்து சர்வதேச வானொலி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து சர்வதேச வானொலி கேட்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். எப்போ வானொலி போடுவாங்க, என்னென்ன இதில் கேட்கலாம்னு முக்கியமான தகவல்லாம் கொடுப்பாங்க, அதை கேட்க ஆர்வமாக இருப்போம். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுனால எல்லாருமே வந்து அந்த செல்லுகளையே கவனத்தை அதில் செலுத்துறதுனால அதிகமாக வந்து வானொலிகள் கேட்கறதில்ல. திரு ஜெய்சக்திவேல், அரசு வானொலி அப்புறம் தனியார் வானொலி அப்புறம் சமுதாய வானொலி, இது கடந்து வேறு ஏதாவது வானொலியில் பிரிவுகள்லாம் இருக்கா? வானொலிகள் இது கடந்து இப்போ வந்து சமீப காலமாக இணைய வானொலிகள் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. பாட்காஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு வடிவம் ரொம்ப முக்கியமான வடிவமாக பார்க்கப்படுது. எல்லாருமே இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் வானொலியை வந்து மோனோபலின்னு சொல்லுவோம், ஒரு ஒருத்தர் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு ஊடகமாக இருந்தது. இன்று வந்து அதை வந்து எல்லாருமே நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. என்ன ஒன்று, ஏரில் நீங்கள் போட முடியாது. அதாவது இப்போ சமுதாய வானொலினா நீங்கள் ஒரு 13 அமைச்சகங்களில் அனுமதி வாங்கின பிறகு தான் நீங்கள் அதை ஒளிபரப்ப முடியும். சமுதாய வானொலி கம்யூனிட்டி ரேடியோன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ பாட்காஸ்ட்டோ இணைய வானொலிகளோ அப்படி கிடையாது. நீங்கள் நினச்சாலும் ஒரு வானொலியை நீங்கள் தொடங்கிக்கலாம், எப்படி யூடியூப் சேனலை போல. அதுக்கும் ரசிகர் கூட்டங்கள் என்ன சொல்கிறதுங்க, ஒரு வேற வேற லெவலில் வந்துட்டுருக்கு. அதில் தனித்தனி குழுக்கள் இருக்காங்களா? சில பேர் இசையை பற்றி பேசுவாங்க, சில பேர் கல்வி பற்றி, சில பேர் அறிவியல் பற்றி, அது மாதிரி தனித்தனியாக குழுக்களாக இருக்கிறாங்களா? ஆமாங்க. இப்போது இது என்னை பொறுத்தவரை நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வானொலியில் அத்துப்படின்னு சொல்கிறீங்க, எல்லா பற்றியும் தெரியுமாண்ணா? அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாள் இரவும் ஆயிரக்கணக்கான வானொலிகள் வந்து கொண்டிருக்கின்றன, ஆயிரக்கணக்கான வானொலிகள் வெளியே போயிட்டுருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு தலைப்புலையும் இப்போ ஒவ்வொரு எந்த சப்ஜெக்ட்னு இல்லை, அவ்வளோ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வானொலிகள் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு இலக்கியம் சார்ந்த இலக்கியத்திலேயே வந்து என்ன சொல்கிறது, நியூ லியலிசம் அந்த மாதிரியான இன்றைய காலகட்டத்துக்கான அந்த இலக்கியம் அப்படிலாம் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிறுகதைகள் படிக்க ஆரம்பிச்சு. அதிகம் ஆகும் பட்சத்தில் தான் அது வரும். ஏன்னா எல்லாருமே இது கேட்கறது இல்லை. இப்போ எல்லாருமே நமக்கு டேட்டா ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால வீடியோலேயே எல்லாத்தையும் பார்த்துறோம். என்னைக்கு டேட்டா மேலே கையை வைக்கணுமோ அன்னைக்கு வந்து உண்மையாலுமே மறுபடியும் அந்த ஒரு பூம் ஆகும். அந்த கேட்பு ஊடகத்துக்கு ரேடியோ மேலே அல்லது ஏதாவது ஒரு ஒளி வடிவ ஊடகத்துக்கு எல்லாரும் மாறுவாங்கன்னு வைங்களா. தனியார் வானொலிகளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? தனியார் வானொலிகளை பொறுத்தளவு இங்கே ஒரு நம்ம இந்தியாவை பொறுத்தளவு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, நம்ம ஒரு அவங்கள வந்து ஒரு குப்பியில் அடைச்சி வச்சு அப்படி வச்சுருக்கோம். என்னென்னா இங்கே செய்திகள் நீங்கள் ஒளிபரப்ப முடியாது, ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் தான். அதாவது திரைப்பட பாடல்களை மட்டுமே வச்சு 24 மணி நேரம் ஓட்டணும்னா அவங்க எத்தனை பேரோட அதை ஓட்டிகிட்டு இருக்க முடியும். அதனாலேயே லிசனர்ஷிப் வந்து அதில் அதனால் அதையே வேற வேற வரைய வடிவங்களாக அவங்க மாற்றி மாற்றி கொடுக்கலாமே ஒழிய ஒரே மாதிரி. அதனால் இங்கே இந்திய அரசு வந்து நமக்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் ஒரு சிலர் இப்படியும் விமர்சனம் வைப்பாங்க, தனியார் துறை பண்பலை வானொலிகள் வந்ததுனால தான் அகில இந்திய வானொலி காணாமல் போச்சுன்னா. அப்படி கிடையாது, போட்டியாளர்கள் எப்படி இருக்கும்போது நிறைய இருக்கும்பொழுது இன்னும் தரம் உயர தான் செய்யும். வெளிநாடுகள் அப்படி கிடையாது, நம்ம ஊரில் பண்பலைக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கோம். இப்போ வெளிநாடு அமெரிக்காவோ இங்கிலாந்துலாம் பார்த்தீங்கன்னா மத்திய அலை சிற்றலைக்குமே அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் மத்திய அலை தான், அதாவது மீடியம் வேவ் ஒளிபரப்பு தான் மிக அதிக தனியார் துறை பண்பலை தனியார் துறை வானொலிகள் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் தமிழ் சூழல் எப்படி இருக்குது? நிறைய நம்ம வாகனங்கள் ஓட்டும் போது நம்ம எஃப்எம் கேட்குறோம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற போது நிறைய அரசியல் பேசுகிறாங்க அதில், அந்த வானொலியில் தொகுத்து வழங்கக்கூடியவங்க நிறைய நேயர்களை உள்ளே கொண்டு வராங்க. இங்கே இருக்கிற சூழல் வேற மாதிரி இருக்கா? இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் வானொலி சூழல்ங்கிறது வேற மாதிரி இருக்கு. தமிழ் வானொலி சூழல்ன்றது நம்ம பழக்கப்படுத்தி வச்சது தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவனை போய் வானொலி அறிவு கொடுக்குன்னா ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு ஆரம்பிக்கிறோம். அப்போ வானொலி அந்த வானொலியான வடிவத்த வானொலி மட்டும்தான் அவன் பார்த்துருக்கிறதுனாலையோ என்னமோ அந்த வானொலினாலே இப்படி தான் பேசணுன்ற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லை, வானொலி பல வடிவங்கள் இருக்குது. நம்ம ஊர் சூழல் வந்து என்ன ஆயிடுச்சு, ரேடியோ
சீக்வல் டு எஃப்எம் ஆயிடுச்சு. எஃப்எம்னா தான் ரேடியோனே தெரியுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மத்திய அலையோ சிற்றலையோ தெரியாதனாலேயே தென்னிந்தியாவிற்காக ஒரே ஒரு சிற்றலை ஒளிபரப்பு சென்னையில் இருந்தது. அது இப்போ நிறுத்திட்டாங்க. இன்னும் மத்திய அலையும் நிறுத்த போகிறாங்கன்றாங்க. ஸ்வீடன்லைங்க ஒரு 120 ஆண்டு காலமாக சிற்றலை ஒளிபரப்பு இன்னும் ஒளிபரப்பு நிலையத்தை காத்து வச்சுட்ருக்காங்க. உலகத்திலேயே ஒரே ஒரு வானொலி நிலையம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய, அதாவது யுனெஸ்கோவினுடைய ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குன்னா அதுதான். அவங்களாம் இன்னும் ஒன்று போற்றி பாதுகாக்கிறாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கும் கூட எங்கள் மாணவர்கிட்ட சிற்றலை வானொலி இந்தியாவில் இருந்ததுன்னு சொல்கிறதுக்கும் கூட ஒரு வானொலி இல்லாமல் போயிருமாட்ட தெரியுது. ஆனால் வளர்ந்த நாடுகளில் 3G 4G போயிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமே அதெல்லாம் ஒவ்வொன்று அட்லீஸ்ட் ஒன்றுனாச்சும் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு வருத்தமான செய்தி தான் வைங்களா. நம்ம இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, எங்கே இடைவெளி இருக்குது, என்னென்னலாம் இடைவெளி இருக்குது, அது அரசு சார்ந்த வானொலியாக இருக்கட்டும், தனியார் வானொலியாக இருக்கட்டும், சமுதாய வானொலியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியான இணைய வானொலி இருக்கட்டும், என்னென்ன இடைவெளிகள் வானொலி சார்ந்த செயல்பாடுகள் இருக்கு, நம்ம என்னெல்லாம் நிரப்ப வேண்டியது இருக்கு? முதல் இடைவெளி என்னன்னா, இப்போ நீங்க ஒரு வானொலி தொடங்கணும்னா ஒரு காமன் மேன் போய் தொடங்கிட முடியாது. அது ஒரு பெரிய இடைவெளியா இருக்கு. ஆனா நீங்க வெளிநாடுகள்ல குறிப்பா யூகேல பாத்தீங்கன்னா ஆஃப்காம் வந்து ஆர்எஸ்எல்னு ஒரு லைசன்ஸ் தர்றாங்க, அதாவது ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ் லைசன்ஸ்னு. ஒரு மாதம் மட்டும் நீங்கள் ஒரு வானொலி தொடங்கி நடத்திக்கலாம். இப்போ ஐயப்பன் மாலை போட்டிருக்காங்க ஐயப்பன் எஃப்எம், ரம்ஜான்னா ரம்ஜான் எஃப்எம், இங்கே ஆடி கூழ் ஊற்றுறாங்கன்னா ஆடி கூழ் எஃப்எம், அல்லது தாலுக்கா வைசாலாம் வானொலிகளை இங்கே தொடங்குவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இங்கே தான் பிரச்சனை, பெரிய சிக்கல் என்னென்னா அவங்க சொல்கிற காரணமே எனக்கு விசித்திரமாக இருக்குது. தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் 24 மணி நேரம் செய்தி ஒளிபரப்புகளுக்கு அனுமதி கொடுத்துட்டு வானொலியில் அந்த அனுமதி இல்லை, கேட்டால் மானிட்டர் பண்ண முடியாதுன்றாங்க. இது மானிட்டரிங் எதுக்கு? நீங்கள் இதில் வந்து என்னென்னலாம் போட முடியுமோ எல்லாம் கொடுத்துட்டோம். இன்றைக்கி பாருங்கள், ட்ரோன் ஜேர்னலிசம்னு ஆயிடுச்சு, சிசிடிவி ஜேர்னலிசம்னு ஆயிடுச்சு, ஜேர்னலிசம்னுடைய வடிவமே மாறி மாறி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தொலைக்காட்சியில் நீங்கள் 24 மணி நேரம் செய்தி அலைவரிசையில் குறைந்தது 2 மணி நேரம் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையான இதழியல் போயிட்டுருக்கு, ட்ரோன் ஓரியன்டான காட்சிகள் சார்ந்த இது போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது வானொலிக்கு இன்னுமே வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடுகளை ஒரு கையில் கட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது நாங்கள் கண்காணிக்க முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப இது மடத்தனமாக சொல்லணும். அந்த இடைவெளிகள் நிரப்ப வேண்டியது. ஆமாம், அதுதான் பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டங்கள் அது நகருதானே. நன்றி திரு ஜெய்சக்தி, நிகழ்ச்சியில் பங்கேற்றது.